உங்களோட விளையாட்டு திறமையை ஒன்மின் ஆப்பில் காட்டுங்க, கை நிறைய பணத்தை சம்பாதிங்க. எந்த அணி வெற்றி பெறும்னு சொன்னாவே போதும், கை நிறைய பணம் சம்பாதிக்கலாங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஆப்போட லிங்க்கும் ப்ரொமோ கோடும் இருக்குது. கண்டிப்பாக ப்ரொமோ கோடு யூஸ் பண்ணுங்கள், 500 வரைக்கும் கேஷ் போனஸாக இல்லைங்க. நம்ம எஸ்டிஆர் எவ்வளவு வாட்டி ஃபீல்ட் அவுட் ஆனாலும் ரசிகர்கள் அவரை அப்படியே விட்டுற மாட்டாங்கங்க. எத்தனை வருஷம் கழிச்சு அவரோட படம் ரிலீஸ் ஆனாலும் தியேட்டருக்கு கூட்டம் கூட்டமாக படம் எடுத்து போய் அந்த திரைப்படத்தை பார்க்காம விட மாட்டாங்க. அதுதான் எஸ்டிஆருடைய ரசிகர்கள்னு சொல்லலாம். மாநாடு திரைப்படம் மூலமாக கம்பேக் கொடுத்தாரு எஸ்டிஆர். அதை தொடர்ந்து வெந்து தணிந்தது காடு, 10 படங்களில் கேங்ஸ்டராக கெத்து காட்டுன சிம்பு இப்போ தன்னோட 48 படத்தில் நடிக்க இருக்காரு. எஸ்டிஆர் 48 படத்தை தேசிங் பெரியசாமி இயக்க கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கடைசியில் தொடங்க போகுதுங்க. பல நாட்களாக இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கலையே அப்படின்ட்டு வருத்தத்தில் இருந்த எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு தான். அதுக்கு முன்னாடியே நம்ம எஸ்டிஆருடைய பர்த்டே ஸ்பெஷலாக எஸ்டிஆர் 48 படத்தோட டைட்டில் ஃபஸ்ட் லுக்கெல்லாம் படக்குழு ரிலீஸ் பண்ண திட்டமிட்டுருக்காங்களாம். இது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பார்ட்டியாகவே இருக்குங்க. இதனால் சிம்பு ரசிகர்கள்லாம் இப்போவே அலப்பறைய கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்புவோட பிறந்த நாளுக்கான காமன் டிபியையும் கிரியேட் பண்ணி ட்ரெண்டாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில் இப்போ வெளியான சில போஸ்டர்கள் ரசிகர்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக அமைஞ்சிருக்குங்க. எஸ்டிஆர் 48 படத்துக்காக தாய்லாந்து லண்டன்லாம் போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம எஸ்டிஆர். எஸ்டிஆர் 48 படம் வேறு பீரியட் ஜானரில் உருவாக இருப்பதால் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆக்ஷன் காட்சிகள்லாம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் சிம்பு நடிச்சிடாத தரமான ஆக்ஷன் ட்ரீட்டாக எஸ்டிஆர் 48 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஹீரோ வில்லன்னு ரெண்டு கேரக்டர்களில் சிம்பு நடிக்கிறாருன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் நாயகிகளாக தீபிகா படுகோன் கீர்த்தி சுரேஷும் நடிக்க இருக்காங்கன்னு ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. சிம்புவோட ஆக்ஷன் ட்ரீட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சில போஸ்டர்களை வெளியாக்கி இருந்தாங்க. அதில் பாக்ஸிங் கராத்தேன்னு பங்கம் பண்ணியிருக்காரு நம்ம எஸ்டிஆர். ஆனால் இது எல்லாமே ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாகி இருக்க ஃபேன்மேட் போஸ்டர்கள் தான். இந்த போஸ்டர்கள் தான் ட்விட்டரில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருந்துச்சுங்க. ரசிகர்களும் பல விதமான கமெண்ட்ஸுகளை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்புவோட ஆக்ஷன் ட்ரீட் பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சு. அதுலேயும் எஸ்டிஆர் 48 பீரியட் ஜானர் ஆக்ஷன் மூவின்றதால நிச்சயம் செம்ம சர்ப்ரைஸ் இருக்குன்னு கமெண்ட்டில் ரசிகர்கள்லாம் தெரிவிச்சிட்ருக்காங்க.